உலகமே ஒரு விஷயத்த ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்த்துட்ருக்காங்க மஸ்க் அவர்கள் ட்விட்டர் வாங்குவாரா இல்லையா மனுஷன் போட்ட வலையில் ட்விட்டர் விழுந்து விட்டதா இல்லையா இல்லை மனுஷனுக்கு இது தேவையில்லாத விஷயமா இப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த சர்ச்சையை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது நாம் புட்டின் அவர்கள் இனி நெகோஷியேட் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ஐநா சபையினுடைய தலைவர் ரஷ்யாவுக்கு வரப்போகிறார் அது சரியான கொஞ்சம் நபர்களுக்கு பிடிக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நார்த் கொரியா சவுத் கொரியா இவங்களுக்கு இடையே மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வருமா அப்படிங்கிற விஷயத்தையும் இப்படின்னு சொல்லி நிறைய அப்டேட்ஸை பார்க்க போகிறோம் நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஒரு உளவு நிறுவனம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார்கள் புட்டின் அவர்களுக்கு என்னை நெகோஷியேட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைப்பா என்னை அடித்து ஆட போகிறாரு மேக்ஸிமம் அவர் எவ்வளோ நிலத்தை பிடிக்க போகிறாரோ அவ்வளோ நிலத்தை பிடிச்சிட்டு தான் இந்த யுத்தத்தை முடிப்பார் அப்படிங்கிறது தான் அந்த உளவு செய்தியினுடைய சாராம்சமாக இருக்கிறது சோ டோட்டலா இப்ப பாக்க போனா ஈஸ்ட் சைடு தான் ரஷ்யாவினுடைய தாக்குதல் அதிகளவு நடந்து வருகிறது அப்படியே சவுத் சைடும் அவங்களுடைய தாக்குதல் அதிகரித்து வருகிறது அப்படிங்கிற செய்தி எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு தேவையான இடங்களை அவங்க கைப்பற்றி லேண்ட் காரிடோர் அப்படிங்கிறத செய்ய போறாங்க கிரிமியா கூட இந்த லேண்ட் கோரிடோரை இணைக்க போறாங்க மோல்டோவாக்கு அடுத்த பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிறது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிகிறது மே ஒன்பது ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் விக்டரி டே இரண்டாவது உலக யுத்தத்தில் ஜெர்மனி நாசி படையை வென்றதற்கான அந்த தினமாக இவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க மே ஒன்பது அப்படிங்கிற அந்த தினத்தை அவங்க கொண்டாடி வரும்போது அந்த தினத்தில் ஒரு வெற்றி கிடைத்தால் நன்றாக இருக்குமே அப்படின்னு சொல்லி புட்டின் அவர்கள் யோசிப்பதாகவும் இல்லைப்பா அந்த டேல மட்டும் புட்டின் அவர்களுக்கான வெற்றியை கொடுத்து விடக்கூடாது எந்த ஒரு நல்ல செய்தியும் புட்டினவர்களுக்கு போய்விடக்கூடாது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகள் ரொம்ப பெரிய அளவில் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் எல்லாமே வெளிவருகிறது இது எல்லாம் ஜஸ்ட் செய்திகள் தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்ததான் ஐநா சபையினுடைய தலைவர் நேராக யாரை பார்க்க போகிறாங்க புட்டின் அவர்களை பார்க்க போகிறார்கள் அதுக்கு முன்னாடி துருக்கியினுடைய அரடகனவர்களை பார்த்த தான் இங்கே வராங்க ரஷ்யாவுக்கு வந்து புட்டினவர்கள் கூட பேச்சுவார்த்தையில் ஈடுபட போறார் அதன் பிறகு நேராக உக்ரைனுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட போகிறார் இதுதான் அவருடைய டிராவல் பிளானாக இருந்தது இது சரி கிடையாது நீங்கள் வந்து புட்டின் அவர்களை பார்க்கக்கூடாது பார்த்தால் அவர் உங்களை மேனுப்புலேட் பண்ணிடுறார் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க பாரிஸ் ஜான்சன் அவர்களும் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் இப்போது ஐநா சபையினுடைய தலைவரை பார்த்து சின்னதா அவருடைய மூளையை சலவை செய்ய பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல பட் ஏதாவது நடக்கும் மட்டும் தெரியுது அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சவுத் சுடானில் மிகப்பெரிய அளவு கலவரம் வந்திருக்கிறது அதில் பனிரெண்டுக்கும் அதிகமான நபர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாகிறது மியான்மரை பொறுத்த வரைக்கும் ஆங் சுங் சுகி அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவு நீ வந்து தேர்தலில் முறையீடாக நிறைய விஷயங்கள் செஞ்சுட்ட லஞ்சம் வாங்கிட்ட இல்லாட்டி இவ்வளவு ஊழல் செஞ்சுட்ட அப்படின்னு சொல்லி அவங்கள இப்போ சிறைப்பிடித்திருக்கிறார்கள் அங்க இருக்கக்கூடிய இராணுவம் அந்த ராணுவத்தினுடைய நீதிமன்றத்தில் ஆங் சங் சுக்கி அவர்களுக்கு எதிரான அந்த வழக்குக்கான தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க பட் இப்போதைக்கு வராது அது இன்னும் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள் நேட்டே அப்டேட்டில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்தோம் நார்த் கொரியா சவுத் கொரியா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்ஸ் அப்படிங்கிறத பரிமாறிக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் ஆனால் இன்றைக்கி சவுத் கொரியா ஒரு செய்தியை வெளியிடுகிறார்கள் அப்போ ஃப்ரெண்ட்ஷிப் லெட்டர்லாம் கொடுத்தது சரி தான் ஆனால் நார்த் கொரியா என்ன செஞ்சிட்டாங்க ஒரு ஆர்மி பறையிடம் நடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதனுடைய புகைப்படத்தை எல்லாத்தையுமே வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த புகைப்படம் எப்படி கிடைச்சு நார்த் கொரியாக்குள்ளதான் யாருமே என்றாக முடியாதுல்ல ஆனாலும் சின்ன சின்ன உளவாளிகளை வைத்திருக்கிறார்கள் சவுத் கொரியா இரண்டு நாள் வெறும் வாணிபம் எப்படிலாம் நம்ம பிசினஸ் பண்ண போறோம் இதை மட்டுமே பேசுவதற்காக வாஷிங்டன் அதாவது அமெரிக்காவும் லண்டன் பிரிட்டனும் இணைந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் இது ஒரு பெரிய நல்ல ஒரு பேச்சுவார்த்தையாக இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் நன்மை நடக்கும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பேச்சுவார்த்தையில் கூட இவங்க ரஷ்யா உக்ரைன் பற்றி பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த அஞ்சு கண்கள் நாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த அஞ்சு கண்கள் நாடுகளும் இப்போது ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பி பல காய்களை நகர்த்தி வருகிறார்கள் அடுத்ததான் பிரான்சினுடைய எலெக்ஷன் தான் லூப்பன் அவர்கள் தோற்றிவிட்டார்கள் மேக்ரோன் அவர்களை ஜெயித்து விட்டார்கள் உலக நாட்டு தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்துக்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அதில் சொல்லு குறிப்பா அவர்கள் சீனாவினுடைய அதிபர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் வாழ்த்துக்களை சொல்லிட்டாங்க ஜெலன்ஸ்கி அவர்களும் அவருடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டார் எப்படி தெரியுமா சொல்லியிருக்கார் உக்ரைனுடைய உண்மையான தோழனே உன்னுடைய வெற்றிக்கு எனது வாழ்த்துக்கள் அப்படிங்கிறதான் ஜெலன்ஸ்கி அவர்களுடைய வாழ்த்தாக இருக்கிறது சரி லூப்பென் அவர்கள் தான் தோற்றி நீங்கள் நீங்க எப்படி தோற்றீர்கள் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்ல இது வெற்றிக்கான ஒரு தோல்வி வெற்றியுடன் கூடிய ஒரு தோல்வி அப்படின்னு சொல்ற ஒரு தோல்வி ஒத்துக்கொண்டார்கள் ஆனாலும் அதுல வெற்றி இருக்கு அப்படிங்கிற மாதிரியான லூபென் அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள் அடுத்ததான் இஸ்ரேல் இஸ்ரேல் அப்படின்னு சொல்லும் போதே இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை காசா பகுதியில் பிரச்சனை அல்லக்சால பிரச்சனை நிறைய பேர் இனிமேல் அல்லக்சா அப்படிங்கிற அந்த மசூதிக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் தடை விதித்திருக்கிறார்கள் சிரியால பெரிய அளவு தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் அப்படின்னு சொல்ற இஸ்ரேல தானே நமக்கு தெரியும் அதே இஸ்ரேல் கூட அமெரிக்கா பேச்சுவார்த்தை நடத்த போறாங்க அப்படிங்கிறது தெரியுமா தெரியுமா அப்படின்னு கேட்டால் தெரிஞ்சுக்கோங்க அடுத்த மாதத்தில் பைடன் அவர்கள் எங்கே போக போறாங்களாம் இஸ்ரேலுக்கு போக போகிறாங்களாம் பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்கள் சொல்ல ஈரானுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு என்னென்ன முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள் அமெரிக்காவுடன் நட்புடன் இருப்பார்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இவங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிடுவாங்க உள்நாட்டு பிரச்சனைகள் அதே மாதிரி இருந்து இரண்டு நாட்டினுடைய உறவுகள் இதை பற்றி பேசப்பட போவதாக அறிவிப்புகள் வெளியாகின்றன உள்நாட்டு பிரச்சனைனா இஸ்ரேலினுடைய உள்நாட்டு பிரச்சனை என்ன பாலஸ்தீனம் அமெரிக்காவினுடைய உள்நாட்டு பிரச்சனை இஸ்ரேலினுடைய உள்நாட்டு பிரச்சனை அமெரிக்காவுக்கும் உள்நாட்டு பிரச்சனை தான் சோ இரண்டு பேருமே இந்த பாலஸ்தீன பிரச்சனையும் அதே மாதிரி ஈரான் பிரச்சனையும் டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றிக்கிறது கிடையாது அடுத்ததா கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் இரண்டு ஒலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்க தற்கொலை செய்து கொண்டார்கள் ரஷ்யாவினுடைய ஒலிகாக்ஸ் ஒலிகாக்ஸ்னா வேற யாருமே இல்லை நம்ம ஊரெலாம் பெரிய பெரிய பணக்காரர்கள் இருப்பாங்க அந்த பணக்காரர்கள் என்ன செய்வாங்கன்னா அங்கு இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு பெரிய அளவு பணத்தை வாரி இறைப்பார்கள் ஸோ இந்த பணக்காரர்கள் சொல்வது தான் அங்கே ஆட்சியாக நடக்கும் இதே மாதிரி ரஷ்யாலையும் இருக்காங்க ஓலிகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓலிகாக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் பெரிய அளவு இப்போ எல்லா நாடுகளுமே டார்கெட் பண்ணி நீ புட்டின் ஆதரவாக செயல்படுகிறார் உன்னுடைய சொத்துக்கள் எல்லாமே நாங்கள் பறிமுதல் செய்கிறோம் அப்படி அப்படின்னு சொல்லி பல நபர்களுடைய பல செல்வந்தர்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகிறது ஸோ அதே மாதிரி செல்வந்தர்கள் இரண்டு நபர்கள் இருபத்தி மணி நேரத்தில் இறந்திருப்பது அப்படிங்கிறது சந்தேகத்தை கிளப்பி வருகிறது உக்ரைனில் இருக்கக்கூடிய ஹெல்த் ஃபெசிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா மருத்துவமனையாக இருக்கட்டும் இல்லாட்டி அதே மாதிரி மக்களுக்கு ரொம்ப பெரிய அளவு மருத்துவ சேவை கொடுக்கக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும் அதில் நூற்றி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் ரஷ்யா அப்படிங்கிறது வேர்ல்டு ஹெல்த் சார் நோர்வேங்கினுடைய ஒரு ரிப்போர்ட்டாக இருக்கிறது இஸ்ரேல் இன்னைக்கு வேறொரு அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னைக்கு நிறைய கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருக்கட்டும் அதனுடைய பலவிதமான கம்ப்யூட்டர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே டார்கெட் செய்யப்பட்டிருக்கிறது சைபர் அட்டாக் எங்க அரசு அலுவலகங்களில் நடந்திருக்கிறது உலக நாடுகளே கொஞ்சம் உஷாரையா உஷார் அப்படிங்கிறது தான் அறிவிப்பு துருக்கியில் ஒரு பிளேன் காணாம போகுது ஒன் என்ஜின் பிளேன் தான் திடீர்னு பார்த்தா அந்த பிளேனில் இருக்கக்கூடிய இரண்டு நபர்களும் இறந்து விட்டார்கள் அந்த விமானம் விபத்துக்குள்ளானது அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நாற்பதுக்கும் அதிகமான ஜெர்மனை சார்ந்த தூதரக அதிகாரிகளை வெளியேற்றி அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவித்திருக்கிறார்கள் இது பழிக்கு பழி வாங்குவதற்கு தான் அப்படிங்கிறதையும் ரஷ்யா ஒத்துக்கொண்டார்கள் ஏன்னா ஜெர்மனி நாட்டில் ரஷ்யாவினுடைய தூதரக அதிகாரிகள் எல்லாருமே வெளியேற்றப்பட்டார்கள் அதற்கு பழி வாங்கும் விதமாக தான் ஜெர்மனினுடைய தூதரக அதிகாரிகளை ரஷ்யா வெளியேற்றுகிறது கடைசி செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எலன் மஸ்க் அவர்களுடைய செய்தி தான் நாற்பத்தி மூணு பில்லியனுக்கு ட்விட்டரை வாங்கிக்கிறேன்ப்பா இது வந்து பெரிய டீல் ட்விட்டர்னுடைய ஒட்டுமொத்த மதிப்பே ஒரு முப்பத்தி ஆறு பில்லியனா தான் இருக்கும் நான் கூடுதலாக ஒரு ஏழு பில்லியன் தரேன் நாற்பத்தி மூணு பில்லியனுக்கு இந்த டீலை முடிச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி எலன் மஸ்க் அவர்கள் கேட்க ஏதோ விளையாட்டுக்கு கேட்குறாருப்பா அப்படின்னு சொல்லி பல நபர்கள் ட்விட்டர்னுடைய ஷேரெல்லாம் வாங்கி குவிக்க ட்விட்டர்னுடைய விலை எகிற மறுபடியும் எலன் மஸ்க் அவர்களுக்கு லாபம் அடிக்க எலன் மஸ்க் அவர்கள் கொஞ்சம் கடன் வாங்கி நாற்பத்தி மூணு பில்லியனையும் போட்டு ட்விட்டரை வாங்கிடுவார் அப்படின்னு சொல்லி ஒரு யூக செய்திகள் வெளியில் வர பல நபர்களும் இல்லப்பா எலன் மஸ்க் வாங்க போகிறாரு கண்டிப்பாக டெஸ்லா ட்விட்டராக இது மாறப்போகிறது அப்படின்னு சொல்லி பல நபர்களும் மீம்ஸை தெரிக்க விட இன்னைக்கு வைரலாக சோஷியல் மீடியாவில் குறிப்பாக ட்விட்டரில் ஹேஷ் அடித்து ட்ரெண்ட் அடிச்சு நிற்கிறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா எலன் மஸ்க் பை ட்விட்டர் அப்படிங்கிறது தான் ஸோ ட்விட்டரை வாங்குவாரா இல்லை என்பதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் அப்டேட் வரும்போது தமிழ் பக்கத்திலும் தமிழ் விதையையும் பகிரப்படும் சோ எந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துகள் இங்கே வரவேற்கப்படுகின்ற நிலம் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்